மக்கள் அனைவருக்கும் வணக்கம். திருவாரூர் மாவட்டத்தில் நன்னிலம் பகுதியை சேர்ந்த மணிகண்டன் வயது 26 அவர் சமீபத்தில் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. காரணம், அரசு ஊழியர்கள் லஞ்சம் வாங்கினது. காசை பிடுங்கி பிடுங்கி தின்றதன் விளைவாக ஒரு இளைஞர் வெறும் 26 வயசு தான், ஒரு ஏழை, ஒரு சொந்தமாக ஒரு வீடு கட்டணும்னு நினைச்சதுக்கு அந்த வீடை முடிக்கிறதுக்கு முடிக்கே தற்கொலை தள்ளி விட்டுருக்கானுங்க அரசு ஊழியர்கள். அந்த லட்சணத்தில் தமிழக அரசு இருக்கு. ஆனால் பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வெளியிட்ட செய்தி நிறுவனங்கள் எல்லாமே ஒரே மாதிரியான செய்தி வெளியிட்டாங்க. அது என்னன்னா, பிரதம மந்திரியுடைய வீடு கட்டும் திட்டத்தில் லஞ்சம், அதனால் இளைஞர் மனமுடைந்து தற்கொலை. அதை கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன, இந்த டைட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஓ பிரதமரோட வீடு கட்டும் திட்டத்தில் லஞ்சம் நடக்குது போல அப்படின்னு. ஆனால் அந்த லஞ்சம் எந்த மட்டத்தில் நடக்குன்ற விழிப்புணர்வை பெரும்பாலான செய்தி நிறுவனங்கள் உருவாக்க மறுத்துட்டன. இங்கினுடைய செய்தி மீடியா எதுவுமே விவாதமும் செய்ய மறுக்குது. இதுதான் ரொம்ப வேதனையான விஷயம். இப்போ கொஞ்சம் தயவுசெய்து பொறுமையாக எல்லாரும் கவனிங்க. அது என்ன அப்படின்னா, இந்த திட்டம் இருக்கு இல்லையா, இந்த திட்டம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் கொண்டு வரப்பட்ட திட்டம். இந்த திட்டத்தின் கீழே சுமார் 120-150 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே வீடுகளை கட்டிக்கலாம். ரொம்ப சின்ன வீடு தான். இல்லாத ஏழைகள் தங்களுக்கு ஒரு சொந்தமாக ஒரு வீடு வச்சுக்கின்ற ஒரு கனவு இருக்கும் இல்லையா. பெரும்பாலான மிடில் கிளாஸ் எல்லாருமே சொந்தமாக ஒரு வீடு வச்சுக்கின்ற ஒரு பெரும் கனவு இருக்கும், ஒரு சொந்த வீட்டில் இருக்கணும். அதற்காக நீங்கள் நிலம் வச்சுருந்தா போதும், அரசாங்கம் நாங்களும் முன் வரோம், நீங்களும் முன் வாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த வீடை கட்டுவோம். குட்டியாக ஒரு வீடு, அது 100-150 ஸ்கொயர் ஃபீட் தான். இதில் சில அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த திட்டத்தின் மூலமாக சுமார் 230,000 வரைக்கும் உங்களுக்கு மானியம் கிடைக்கும். எனவே நீங்கள் ஒரு 16-12 லட்சத்தில் ஒரு நல்ல வீடை கட்டிட முடியும். அதில் மானியமாக சுமார் 230,000 கிடைக்குன்னு வச்சுக்கோங்க. அது 6 தவணைகளில் கிடைக்கும், சில 4 தவணைகளாக கிடைக்கும். கவர்மெண்ட், மத்திய அரசு இதை கொடுக்குது. இல்லை, விஷயம் என்ன கேட்டால், அந்த திட்டத்தின் கீழ் மணிகண்டன் அப்ளை பண்ணுறாரு. அந்த வீடை முடிக்கிறதுக்குள்ளே அவரை மரணத்துக்கு தள்ளி விட்டுருக்கானுங்க அரசு ஊழியர்கள். அந்த அரசு ஊழியர்கள் மத்திய அரசு ஊழியர்கள் கிடையாது, மாநில அரசுடைய அரசு ஊழியர்கள். அதாவது வட்டார வளர்ச்சி அலுவலகத்தின் கீழ் அவருடைய ஊழியருடைய பேராசிரியர் லஞ்சம் வாங்கும் குணம், அந்த குணத்தினால தான் இந்த நிகழ்வு நடந்திருக்கு. இந்த வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை திருத்த வேண்டிய கடமை ஒவ்வொரு மாநில அரசுக்கும் உண்டு. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வட்டார வளர்ச்சி அலுவலகம் இருக்கா கொடூரமாக செயல்படுது. இதையும் மணிகண்டன் அவர்களுடைய மரணத்தில் நம்ம தெளிவாக பேச வேண்டியிருக்கிறான். கிராமப்புறங்களில் ஊராட்சி ஒன்றிய பகுதிகளில் நடக்கக்கூடிய வளர்ச்சி திட்டங்கள், அந்த மக்களுக்கு ஒதுக்கப்படக்கூடிய நிதி, அந்த மக்களுக்கு ஒதுக்கப்படக்கூடிய மானியங்கள், இது எல்லாமே இந்த அலுவலகத்தின் வழியாக தான் உங்கள் கிராமங்களுக்கு உங்களுடைய ஊராட்சி ஒன்றியத்துக்கு வந்து சேரும். அப்போ இந்த அலுவலகம் கொஞ்சம் நேர்மையாக, குறைஞ்சபட்ச நேர்மையோடு செயல்படணும். இந்த அலுவலகத்தினுடைய அதிகாரிகள் நேரடியாக இங்கனுடைய அமைச்சர்கள் அமைச்சருடைய பினாமியுடன் தொடர்பு கொண்டு இங்கனுடைய எல்லா திட்டத்திலும் முடிஞ்சளவுக்கு காசு பார்க்கறது, காசை பிச்சு பிச்சு எடுக்கிறது. அது ஒரு பகுதி இங்கே இருக்கக்கூடிய ஆளும் வர்க்கத்தை சேர்ந்த ஆட்சியாளர்களுக்கும் போகுது. இது அசைக்க முடியாத உண்மை. எனவே மணிகண்டன் அவர்களுடைய மரணம் இருக்கலையா, அதுக்கு 100% நேரடி காரணம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களுடைய பேராசை முதலாவது. ரெண்டாவது, இந்த அரசு ஊழியர்கள் குறைஞ்சபட்சம் நேர்மையாக செயல்படும் நினைச்சா கூட அங்கே மேலக்கூடிய மேல் அதிகாரி, அதுக்கு மேலக்கூடிய அமைச்சர் பினாமி இருக்காமலே எவன் நேர்மையாக செயல்பட மாட்டான். இங்கே நீங்கள் அதிகாரிகள் மட்டும் குறை சொல்லிக்கிட்டு தவறாயிடும். அங்கே என்ன மாதிரியான சூழல் இருக்குன்னா, நீங்களே நீங்கள் அரசு அலுவலகம் இங்கே உட்காந்து வச்சுக்கவேன், இத்தனை திட்டம் போயிருக்கு, இத்தனை வீடு கட்டும் திட்டம் போயிருக்கு, ஒவ்வொரு திட்டத்திலையும் ஒரு 5,000-10,000 கணக்கு போட்டு எங்கே வசூல் பண்ணியான்னு கேட்கிற நிலைமை தான் இருக்குது. அதாவது அமைச்சருடைய பினாமிகளே ஒவ்வொரு அலுவலகத்தை உட்காந்து வேண்டியது, எவ்வளோ காசு வசூல் பண்ண, ஏன் வசூலிக்கலன்னு கேட்பான். அந்த லட்சத்தில் இருக்குது. எனவே நீங்கள் அரசு ஊழியர்கள் லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு நினைச்சாலுமே கூட இந்த திராவிட மாடல் இல்லையா, இது வாங்காமல் அனுமதிக்காது. வாங்கினாலும் உனக்கு நலத்திட்ட உதவிகள் வந்து சேரும். ஆனால் யோசிச்சு பாருங்க, நரேந்திர மோடி அவர் அந்த திட்டத்தை அறிவிக்கும் போது அது நேரடியாக மக்களுக்கு வந்து சேரும்னு நினைச்சார். இந்த இடத்துலயே உங்களுக்கு குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்ல விரும்புகிறேன். அது என்னன்னா, மணிகண்டன் அவர்களுடைய மரணம் இருக்கலையா, அதோட சேர்த்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த பிரதம மந்திரியுடைய வீடு கட்டும் திட்டம் இருக்கலையா, இது மட்டும் கிடையாது. மத்திய அரசால் அமலாக்கம் பண்ணக்கூடிய சுமார் 313 திட்டம் இருக்கு. 313 திட்டம், சுமார் 53 அமைச்சரவை கீழே, வெறும் நீங்க ஒரு அமைச்சரவை மட்டும் கிடையாது, மொத்தம் 53 அமைச்சரவைக்கு கீழே மத்திய அரசால் சுமார் 313 திட்டங்கள் அமலாக்கம் பண்ணுது. இந்த எல்லா திட்டங்களிலுமே எந்த ஒரு மையப்புள்ளிலுமே எந்த ஒரு இடத்துலையுமே மக்களும் அந்த மத்திய அரசுடைய ஊழியர்களும் சந்திக்காத அளவு மத்திய அரசு பார்த்துக்குது. ஏன்னா இந்த கவனமாக புரிஞ்சுக்கோங்க, ஏன்னா எந்த இடத்துல ஊழல் நடக்குதுன்னா அரசு ஊழியர்களை மக்கள் சந்திக்கிற அந்த புள்ளியில தான் ஊழல் நடக்குது. எனவே அரசு ஊழியர்களும் மக்களும் சந்திக்காத அளவுக்கு நம்ம திட்டங்களை சரியா வகுத்தரும்னா ஊழலை பெரிய அளவில் குறைச்சிடலாம். இதுதான் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு இல்லையா, அதனுடைய நோக்கம்.
எனவே நீங்க இந்த 313 திட்டங்கள் இல்லையா, இந்த திட்டங்களை எந்த இடத்துலையும் நீங்க மத்திய அரசுடைய அதிகாரிகள் இருப்பாங்களே அவங்க நேரடி சந்திக்காத அளவுக்கு பார்த்துப்பாங்க. எனவே இந்த எல்லா திட்டமுமே உங்களுக்கு நேரடியாக டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் மூலமா டிபிடி மூலமா நேரடியாக உங்க வங்கி கணக்கே வந்துருது. அந்த வங்கி கணக்கு வரக்கூடிய திட்டங்கள் உங்களுக்கு எடுத்துக்காட்டு சொல்றேனே, இங்கே உரம் மாநிலத்தில் ஆரம்பிச்சு ஏழை எளிய மக்களுக்கு தேவையான இந்த விதவைகளுக்கு தேவையான பென்ஷன்ல தொட்டு இங்கே உடல் ஊனமுற்றவர்களுக்கு மத்திய அரசால் வழங்கக்கூடிய திட்டங்கள் இல்லையா உதவித்தொகை அதில் ஆரம்பிச்சு பென்ஷன்ல தொட்டு நீ எல்லாமே எடுத்தீங்கன்னா சுமார் 313 திட்டங்கள் நேரடியாக உங்க வங்கி கணக்கு வந்துடும், எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்படி 313 திட்டங்கள் மூலமா இந்த வருஷத்தில் மட்டும் சுமார் 6,08,000 கோடி இந்த வருஷம் முழுமையாக முடியல, இது வரைக்கும் சுமார் 6,08,000 கோடி டிரான்ஸ்பர் பண்ணிருக்காங்க மத்திய அரசு. இந்த எந்த இடத்துலையும் ஊழலே கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இதன் மூலம் பலன் அடைந்தவர்கள் எண்ணிக்கை இல்லையா, சுமார் 2,28,00,000 பேர், எவ்வளவு பேர், 2,28,00,000 பேர் இதனால் பலனடைஞ்சிருக்காங்க. அதாவது மிக எளிமையா சொல்லணும்னா 2,28,00,000 மணிகண்டன் இருக்காங்களே அவங்க பலனடைஞ்சிருக்காங்க. ஆனா அந்த எந்த இடத்துலையும் மத்திய அரசால் எந்த ஊழலும் ஊக்குவிக்கப்படவே இல்லை, ஏன்னா அவங்க திட்டத்தை சரியா வெளிப்படுத்தின மூலம் வைக்கிறாங்க. ஆனா அந்த எல்லா இடங்கள்லயும் ஊழல் எப்ப எட்டி பார்க்குதுன்னா மாநில அரசுடைய நிர்வாகத்துலதான். இங்கே மணிகண்டன் இறப்புக்கும் காரணம் மாநில அரசின் கீழே வரக்கூடிய அந்த அலுவலர்கள், அந்த அரசு ஊழியர்கள், அந்த அரசு ஊழியர்களுக்கு மேலக்கூடிய அதிகாரிகள், அதுக்கு மேலக்கூடிய அமைச்சர்கள், இந்த ஊழல் கட்டமைப்பு இருக்கு பாருங்க, இந்த கட்டமைப்பு தான் திராவிட மாடல். இதுல கொஞ்சம் வெளிப்படைத்தன்மையோட கொஞ்சம் விரைவா அந்த மக்கள் ஏழை மக்கள் நினைச்சு அவங்களும் அக்கறை இருந்துச்சுன்னா அவங்கள்ட்ட போய் பிடுங்கி திருந்து நினைப்பானா, நீங்க சொல்லுங்க. ஐயா லஞ்சம்னு வாங்குறான், சரி இருக்கிறவன் வாங்கிட்டா கூட ஓரளவுக்கு போய் தொழிலாம், ஆனா இல்லாத ஏழைகள் அவனே எதுவும் வழி இல்லாம வாழ்க்கை தினந்தோறும் போராடிக்கிட்டு இருக்கான். அவன் ஒரு சின்னதா ஒரு வீடு கட்டணும்னு நினைச்சதுக்கு அவனை பிச்சு திண்டா என்ன அர்த்தம், அவனை மரணத்த அளவுக்கு தள்ளிவிட்டு. அப்ப எந்த அளவுக்கு மோசமான ஒரு மாடலை நீ உருவாக்கி இருக்கான, இங்க நீ தயவுசு கொஞ்சம் யோசிங்க. இல்லாத ஏழை கூட அவனுக்கு கருணை இல்லையே பாருங்க, அவன் மனசுக்குள்ள எந்த அளவுக்கு வெறி கொண்டு இந்த லஞ்சத்தை வாங்கியிருப்பான். ஏழைகள்ட்ட புடுங்கி தினும் நினைக்கிறான் பாருங்க, அவனா அதிகாரியா, அவங்களை வச்சு பிடிங்கிட்டு நினைக்கிறாங்க. மத்திய அரசு ஊழியர்களும் மக்கள் சந்திக்கவே இல்லை, அந்த ஊழல் நடக்கவே இல்லை. ஆனா மாநில அரசு முக்கியமாக தமிழக அரசு கீழே வரக்கூடிய அரசு ஊழியர்கள் பெரிய லெவல லஞ்ச லாபத்தில் கொளிக்கிறது காரணமே அமைச்சருடைய ஆசி. ஆக இது முழு விவாதம் பண்ணணும் வச்சுக்கவே, உரம் மாநிலத்தில் ஆரம்பிச்சு எல்லா விதமான விவாதமும் நடத்தலாம். அந்த எல்லா விதமான விவாதம் நடத்தும்போது நமக்கு என்ன புரியுமா, மத்திய அரசு செயலாக்கம் இருக்கு இல்லையா அது சிறப்பா இருக்குது, அது தெளிவா இருக்கு. ஆனா மாநில அரசு இருக்கக்கூடிய தமிழக அரசு இருக்கு இல்லையா, இதனுடைய மாடல் இருக்கு இல்லையா, இது முழுக்க முழுக்க எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு கொள்ளையடிக்கிறதா. அதுக்கு மக்கள்கிட்ட மக்கள் பைக்கெட்டிலிருந்து காசை புடுங்கினாதான் இந்த நிம்மதியா தூங்குவாங்க. யாரு, இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள். அது எந்த ஆட்சியாளர் இருந்தாலும் சரி, நான் திரும்ப சொல்றேன், இந்த வீடு கட்டும் திட்டத்துல ஊழல் இல்லாட்டி லஞ்சம் இருக்கு இல்லையா, இது இன்னைக்கு நேற்று கிடையாது, அதிமுக ஆட்சியிலும் இருந்துச்சு. இல்ல திமுக ஆட்சியில் மட்டும் நடக்குதுன்னு யாரா பேசினா அதை விட ஒரு அயோக்கியத்தனம் எதுவுமே கிடையாது. அது அதிமுக ஆட்சியிலும் இருந்துச்சு, அதிமுக ஆட்சியிலையும் மனசு நொந்து போய் தெரிஞ்சவனா இருக்கான், அந்த அளவுக்கு பிச்சு பிச்சு திண்டானுங்க. இதுதான் திராவிட மாடல். இந்த ரெண்டு திராவிட கட்சியுமே உருவாக்கின பொதுவான சிஸ்டம், எப்படி ஊழல் பண்றது, எப்படி மக்கள் வந்து பிச்சு பிச்சு தின்றது. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், அது என்னன்னா இது எல்லா மாநிலத்திலும் இருக்குது, இது திமுக அதிமுக மட்டும் பண்ணுது, இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பொது குணம் அப்படி நினைக்கலாம், கிடையாது. இந்த டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்பர் இருக்கு இல்லையா, இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கீமை தெளிவா வெளிப்படைத்தன்மையோட ஊழல் எல்லாம் நடத்தக்கூடிய மாநிலங்களுடைய பட்டியலை ரேங்க் அடிப்படையில் வெளியிடுறாங்க. அதன்படி பார்த்தா முதலாவது இடத்துல இருக்கிறது ஹரியானா, ரெண்டாவது இடத்துல இருக்கிறது உத்தரப்பிரதேசம். நீங்க நம்புங்க, இங்க எல்லாமே நேரடியாக அந்த திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கும் போது ஊழல் நடக்காத அளவுக்கு கட்டமைப்புகளை உருவாக்கிட்டு வராங்க. அதுல 16வது இடத்துல மிக மோசமான இடத்துல இருக்கிறது தமிழ்நாடு. இந்த குறிப்பிட்ட ஸ்கீம், அதாவது இதுல வரக்கூடிய 313 திட்டங்கள் இருக்கு இல்லையா, அது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற இடத்துல மாநில அரசுடைய நிர்வாகிகள் பெரிய அளவில் லஞ்ச லாபத்தில் ஈடுபடுறாங்கன்றது இந்த புள்ளி ஒருத்தமும் நமக்கு தெரியுது. இது தமிழகம் மிகப்பெரிய மோசமான நிலைமையில் இருக்குது. இந்த ஒரு மணிகண்டனுடைய இறப்பு நமக்கு கண்ணுக்கு முன்னுக்கு தெரியுது, ஆனா தினந்தோறும் பல மணிகண்டன் நொந்து நூலா போறான். அவனை எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு சித்திரவதை பண்ணி அவன் மன அழுத்தத்தை உருவாக்கி அவன்கிட்ட காசை பிடுங்கி தின்றதா திராவிட ஆட்சியாளர்கள் உருவாக்கக்கூடிய மாடல்.
அதுக்கு அரசு ஊழியர்கள் உடந்தையா இல்லைன்னு வச்சுக்கோங்க, அங்க காலி. நீங்க ஊழலை வாங்கி அமைச்சருக்கு கொடுத்தா மட்டும்தான் உங்களை அந்த அந்த சீட்ல உட்காரவே முடியும். எனவே பதிவோட முடிவாக சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியன்னு ஒரு படம் வந்துச்சு. அதுல மனோரமா அவர்கள் அவங்களுடைய கணவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு உதவித்தொகை கொடுப்பானுங்க, அரசு உதவித்தொகை கிடைக்கும் ஒரு 10,000 ரூபாய். அதுக்காக யார் யாருக்கெல்லாம் எந்தெந்த டேபிள்ல எவ்வளோ லஞ்சம் கொடுக்கணும்னு அந்த அம்மா பாடமே எடுத்துருக்கும். கடைசியா அந்த உதவித்தொகை கொடுக்கும் போது அந்த உயர் அதிகாரம் காட்சி கேட்பான். அந்த குறிப்பிட்ட காட்சியில மனோரமா அவர்கள் மண் அள்ளி தூவாங்க, பிணந்தின்னி நாய்களான். யாரை பார்த்து? அரசு ஊழியர்களை பார்த்து நேரடியாக கேட்பாங்க, பிணந்தின்னி நாய்களான், காசு காசு பிடிங்கி தின்றீங்களா அப்படின்னு சொல்லி மண் அள்ளி தூவாங்க. இந்த நிலைமை இன்ன வரைக்கும் தொடருது. அதற்கு காரணம், ரெண்டு திராவிட கட்சிகளுக்கு மாத்தி மாத்தி டெக்கமே இல்லாம ஓட்டு போற நம்ம தான்.